மகாமகோபாத்யாய சாஸ்திர ரத்னாகர முல்லைவாசல் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடைய உபன்யாசம் கேட்கலாம். பிராமண சம்ஸ்காரங்கள். ஹர ஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமின. இதன் பிறகும் அவர்களுக்கென்று ஒரு இடத்தில் அலங்காரங்கள்லாம் செய்த படுக்கையில் உட்கார்ந்த பிறகு கூட, அப்பொழுது இந்த எந்த உறுப்புக்கள் மூலமாக ரெண்டு பேருடைய சேர்க்கை ஏற்பட்டு குழந்தை நன்றாக வர வேண்டுமோ, அங்கு ஏதாவது கோளாறுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அது 10 மாதங்கிறது டென்டேட்டிவ், 270லேருந்து 310 வரைக்கும் இருக்கலாங்கிறதாகவும் கர்ப்போபனிஷத்தில் சொல்லியிருக்கு. எவ்வளவு இருந்தால் அதனுடைய முழுமை. இப்போ தேங்காய் நல்லா பழுத்து முத்தி விட்டுனா கீழே விழுங்குறான் அந்த வெயிட்டினால். அப்போ குறும்பு கீழே விழுதுன்னு கேட்டால் முடியுமென்ன? அதுக்கு ஒரு பழுத்த பிறகு விழுவது என்று ஒரு நடைமுறை பொதுவாக இருக்கிறதல்லவா? அது வேண்டும் என்பதற்காக தனியான 13வது கண்டம் ஆரம்பம். இந்த மந்திரங்களை எல்லாம் இப்போ சிலர்கள் கல்யாணம் முடிந்து கிடுகிடுன்னு ஹோமங்கள்லாம் முடிஞ்ச பிறகு வாத்தியார் எதுவோ கிடக்கடான்னு சொல்கிறா, இவன் சொல்கிறா, சொல்ல வேண்டிய நேரம் அதுவும் இல்லை, இதனுடைய கருத்து அதுவும் இல்லை, ஏதோ நடக்கிறதுன்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் இதெல்லாம் நாம் எதற்காக சொல்கிறோம் என்றால், இதை தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு, நான் முன்னாடி கூறியது போல் பெண்ணுக்கு அன்றைய தினம் விசேஷமான ஜபதபாதிகள் செய்து ஜலத்தினால் அபிஷேகம் செய்து, அதன் பிறகு அன்றைய தினம் நல்ல பொழுதில் நல்ல லக்னத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பது நம் முன்னோருடைய மரபு. அதனால் குழந்தைகளுடைய குழந்தை பெயரோ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நன்மையாகவோ இருந்திருக்கே ஒழிய சுலபமாக இன்று வர கஷ்டங்களுக்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை நான் நடுப்புற சொல்கிறேன்னு ஜனங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. அடுத்த கண்டம், விஷ்ணுர் யோனிங்கல்பய தொத்வஷ்டா ரூபாணி பிகும்சது ஆசிஞ்சது பிரஜாபதிர் தாதா கர்ப்பந்ததாது தே. இங்கே அந்தந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய தேவதைகளை பிரிச்சிருக்கான். எந்த போர்ட்ஃபோலியோ எதுங்கிறது யூனிவர்சலாக சிருஷ்டி ஆரம்பித்தன்னைக்கே பகவான் தீர்மானம் பண்ணியிருக்கார். 5 வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறுறதுங்கிறதோ எலெக்ஷனோ அந்த காலத்தில் கிடையாது. என்னன்னார் என்னதுன்னா, தொன்று தொட்டு பல யுகங்களுக்கு அவர்களே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரே மாதிரியாக இருப்பது தான் அந்த காலத்து முறை. எனவே இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கு என்னென்ன ஐட்டங்களுக்கு என்னென்ன நினைப்போம், ஒரு கல்யாணம்னா யார் ரிசப்ஷனில் இருக்கிறது, யார் அடுத்ததில் இருக்கிறது, யார் குக்கிங்கில் இருக்கிறது, எல்லாம் போடுறோம் இல்லையா. இது போட்டதில் விஷ்ணு என்பவர் தான் இந்த புருஷ யோனி ஸ்திரீ யோனியத்தை யோனின்னு சொல்வோம், இவைகளில் ஏற்படக்கூடியதான ஒரு சக்தியை வளர்த்து எங்கும் வியாபித்திருப்பவர். நல்ல முறையில் அதன் மூலம் குழந்தையை ஏற்படுத்துவதற்கு தகுதியை கொடுப்பதனால் விஷ்ணு யோனிம் கல்பயது. அதன் பிறகு த்வஷ்டா என்று ஒருவர் இருக்கிறார். இந்த த்வஷ்டா என்பவர் குழந்தையினுடைய வடிவம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம கையில் என்ன இருக்குங்கிறான். நம்ம கையில் என்ன இருக்குங்கிறது வாஸ்தவம், நம்ம கையில் ரேகை ஒன்று தான் இருக்குது, என்ன நடக்க போகிறதுன்னு காட்டும், அது ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது. ஆனால் அந்த குழந்தையானது நல்ல முறையில் அமைய வேண்டும். ஹேண்ட்ஸம் என்று சொல்கிறோம் இல்லவா, இயற்கையாக அந்தந்த ஜாதிகளில், அதாவது மாடு என்றால் கண்ணுக்குட்டி மாடு மாதிரி தான் இருக்கும், கழுத மாதிரி இருக்காது, அது இயற்கையாகவே நடக்கிறதுன்னு பாஷ்யத்திலே சொல்லியிருக்கார். தத்தத்யோனிஷு மாதிரிபித்திரு ஸ்வரூபத்தம் ஸ்வதகாபவதி சம்ஸ்காராத்துன்னு பிரகதாரண்யகத்தில். அதன் பிறகு அதனுடைய வடிவமைப்பு இருக்கிறது. இது கூட நம்ம தேவதைகளை வேண்டினால் விசேஷமாக இருக்கும். இப்போ கேமரா எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுன்னா 200 ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்கினா அது சுமாராக தான் எடுக்கும். இதே 10,000 ரூபாய்க்கு அதே கேமரா வாங்கினான்னா அது கொஞ்சம் நல்லா எடுக்கும், ரெண்டு பேர் முகம்தான் தெரிகிறதுங்கிறது இல்லை. அதனால் மந்திரங்கள்னால் போகும்பொழுது அதற்கு ஒரு தனியான வீரியம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். விஷ்ணு யோனிங் கல்பயது த்வஷ்டா ரூபாணி பிகும். நான் இங்கே சொல்வது அழகு என்பது புற அழகு மட்டுமல்ல, அக அழகும் கூட. எங்குமே அகத்தோடு இருந்து புறம் இருக்க வேண்டும். புறம் இல்லாமல் அகம் இருந்தாலும் பரவாயில்ல, அகம் இல்லாமல் புறம் இருப்பதுங்கிற நிலைமை வரவே கூடாது. முகநக நட்பது நட்பன்று, அகநக நட்பதே நட்புன்னு திருவள்ளுவரும் இதே கருத்தை தான் சொல்கிறார். அதனால் த்வஷ்டா ரூபாணி பிகும்சது, உள் வடிவம் வெளி வடிவம் ரெண்டும் நல்லா இருக்கணும். அது நல்ல முறையில் ஏற்பாடு பண்ணணுமா. த்வஷ்டாங்கிறவர் பிரஜாபதிங்கிறவர் என்ன பண்ணுறார், இவருக்கு எனர்ஜி குறைவாக போச்சு, அதில் அந்த சக்தி குறைஞ்சி போச்சு, இந்த அணு குறைஞ்சி போச்சு, ஆகினாலும் இவாளுக்கு இந்த டெஸ்ட் பண்ணணும், அவளுக்கு அந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனைகள் இல்லாமல் இவர்களுடைய சேர்க்கையினால்
அந்த அணுக்கள் எல்லாம் பலப்பட்டு என்ன என்ன ஏற்பட வேண்டும், ஆசிஞ்சது பிரஜாபதிஹி, அது நல்ல வீரியமுள்ளதாகவே இருந்து அமைய வேண்டும். அதற்கு பிரஜாபதி அனுகிரகம் பண்ண வேண்டும். தாதா கர்ப்பந்த தாதுதே, அந்த கர்ப்பமாக ஆகி ஓம்பு தயாராகி அதற்குள் குழந்தை வடிவம் தயாராவதனுடைய போர்ஷனுக்கு தாதா என்ற பெயர். தாதா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், எல்லாவற்றையும் நல்ல முறையில் பகிர்ந்து கொடுத்து தாங்குவது. பிரம்மாவுக்கு கூட தாதா என்று பெயர் உண்டு. ஆனால் இந்த இடத்துல தாதா என்பது பிரம்மா அல்ல, அது ஒரு தனியான ஒரு தேவதை. அது கர்ப்பத்தை நல்ல முறையில் வளர்த்து ஏற்படுத்தக்கூடிய தேவதைக்கு தாதா என்று பெயர். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா, பெரியவா சொன்னது தான் தெரியும். இப்போ மருந்து கொடுத்து இதை சாப்பிடுங்கோ, இந்த மருந்து உங்களுக்கு புண்ணு ஆற்றும்னு, அதில் என்ன கலந்துருக்கு, அது எப்படி சார் ஆற்றும்னு நம்ம கேட்க முடியாது. ஆயுர்வேதமாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், இந்த வெள்ளைக்கிடுகு தானேன்னு நீங்கள் வெள்ளைக்கிடுகு தின்னா என்ன ஒரு ஒன்று வரும், அது பெரியவா கண்டுபிடிச்சது. இதற்கும் மேலே சில பெண் தேவதை, ஆண் வடிவத்தில் இருக்கிற தேவதைகள் வேலை சிலது அநேகமாக. அதுக்கப்புறம் அந்த குழந்தை தயாராகி அதை நல்லா வளர்ப்புங்கிறது ஆரம்பித்த உடனே பெண் தெய்வத்தை வர, இந்த நர்ஸ் எல்லாம் ஆண்கள் பெரிய நர்ஸாக இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆஸ்பத்திரிகளில் பெண்கள் தான் நர்ஸாக இருக்கா. நர்ஸுங்கிறதான சமாச்சாரம் கர்ப்பத்துக்குள்ளேருந்தே ஆரம்பம், குழந்தை வெளில வந்ததுக்கு முன்னாடியே இருக்குது. கர்ப்பந்தேஹி சினிவாலி, கர்ப்பந்தேஹி சரஸ்வதி, கர்ப்பந்தே அஸ்வினவு தேவாவாதத்தாம் புஷ்கரஸ்ரஜா. அஸ்வினி தேவதைகளை இங்கே மெயினாக சொல்லியிருக்கு. அவள் எப்பொழுதும் தாமர மாலையை போட்டுருக்காளாம். புஷ்கரஸ்ரஜா, தாமரை என்பது குளிர்ச்சியையும் அழகையும் ஒரு விதமான மனதினுடைய நிறைவையும் கொடுப்பது கமல புஷ்பம். அதனால தான் கமலத்தில் லக்ஷ்மி இருக்காங்கிறோம், கமலத்தில் பிரம்மா இருக்காங்கிறோம். ஆக அந்த புஷ்கரஸ்ரஜாவாக இருக்கிற அஸ்வினி தேவதைகள் உள்பட இதற்கு தேவையாக உள்ள சத்தை கொடுக்க வேண்டும். தேவோ ஆதத்தாம் கர்ப்பம் தே புஷ்கரஸ்ரஜா. அஸ்வினி தேவதைகள்னாக்க இப்போ நம்பூரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் டாக்டர்களை விட லண்டன் அமெரிக்கான பெரியவன்னு ஒரு தீர்மானம் இருக்கோ இல்லையோ நமக்கு. இது இந்த எர்த்தே கிடையாது சார், இது நேர ஹெவனில் வரக்கூடிய டாக்டர்னா அஸ்வினி தேவதைகள். அவள் வந்து தலையை அறுத்து கீழே வச்சு மறுபடியும் தலையை வச்சு சேர்த்து விட்டு பண்ணக்கூடிய நிலைமையில அவளுக்கு மெடிக்கல் சயின்ஸில் நல்லா தெரியும். அஸ்வினி தேவதைகள்னு வேதங்கள்லேயே கதைகள் இருக்குது, பிரகதாரண்யத்தில் கதை இருக்குது. அந்த தேவதைகள் இந்த கர்ப்பத்தை முழுமையாக ரட்சிப்பதற்கும் அதை நல்ல முறையில் உண்டு பண்ணுவதற்கும் செய்ய வேண்டும். சரஸ்வதினா இந்த சரஸ்வதியாகவும் இருக்கலாம், இல்லை சரஸ்வதிங்கிற ஒரு சிற்று தேவதையும் இருக்கிறார். அவர் கர்ப்பந்தேகி சரஸ்வதி. ஏன் சரஸ்வதி வரணும்னா, அந்த எஜுகேஷனோடு இருக்கிறவா இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு இந்த புத்தி நிறைய இருக்கும். இப்போ படிப்பு மட்டும் வரல, பாக்கியெல்லாம் தெரியும்னு வரப்படாது இல்லையா. அப்போவே கூப்பிட்டுருக்கார் இந்த சரஸ்வதியை. சினிவாலிங்கிறது சதுர்தசி ராத்திரியினுடைய தேவதை. அந்த தேவதையானவள் இந்த மாதிரி கர்ப்பங்களுடைய வளர்ச்சியை ஸ்பெஷலாக கற்று உணர்ந்தவளாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன தேவையோ அது, அவளுடைய அருள்னால் இந்த கர்ப்பம் நன்றாக வளரணும்னு நாலு தேவதைகளை சொல்லியிருக்கு. அதன் பிறகு ஹிரண்யி அரணி என் நிர்மந்ததோ அஸ்வினா தந்தே கர்ப்பகம் ஹவாமஹே தசமே மாசி சூதவே. இங்கே ஒரு சிமிலி சொல்கிறார். பழைய காலத்தில் நெருப்பெல்லாம் நாம் நினச்சா நெருப்புட்டியில் மூட்டுற மாதிரி கிடையாது, அப்போல்லாம் பலவிதமான ப்ராசஸ் இருந்திருக்கு. அரணிங்கிறது ஒரு விசேஷமான மரம், அதற்கென்று ஒரு விதமான கடையக்கூடிய மத்து தயார் பண்ணி மேலே அமுத்தி கீழே அமுத்தி யாகங்களில் வேள்விகளில் அந்த அக்னி அப்போ தயார் பண்ணும். ஃப்ரெஷ்ஷாக டக்கென்று கடைந்தால் நெருப்பு சுலபமாக பிடிக்கும். எந்த ஒரு கடினமான பொருள்களை உரசினாலும் ஃப்ரிக்ஷனில் நெருப்பு வருது, அது விஷயம் இல்லை. இங்கே அது எங்கேருந்து வருதுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு விசேஷம் இருக்குது. வேப்ப மரத்தை கடைஞ்சால் நெருப்பு வராதா சார்னா அது வருமா வராதா வேறு விஷயம், அது வந்தால் கஷப்பா போயிடும் வச்சவங்களே. அரணிங்கிறது அக்னியினுடைய இருப்பிடம் என்பது வேதம் கண்டுபிடித்ததான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறா, ஹிரண்யி அரணி தங்கத்தினால் செய்கிறதான அந்த ஒரு மத்து போல் கம்பி என் நிர்மந்ததோ அஸ்வினா இதை போட்டு கடைஞ்சி உள்ள குழந்தை என்ற நெருப்பு, நெருப்பு போன்றதான பளபளப்பான சர்வசக்தியும் வாய்ந்த குழந்தையை ஏற்படுத்துவதற்கு அஸ்வினிகள் உபயோகப்பட வேண்டும். பேர்பட்ட கர்ப்பத்தை
நான் உன்னிடத்தில் ஏற்படுத்துகிறேன். இது என்ன ஆகணும் தெரியுமோ? நடுப்புற அபாஷன் உபாஷன் அப்படியே கர்ப்பஸ்ராவங்கள்லாம் வராமல் தசமே மாசி சூதவே, பத்தாவது மாதம் கர்ப்ப வளர்ச்சி முழுமையாக ஏற்பட்டு குழந்தைக்கு பிரெயின் உள்பட, சில பேர் வேகமாக சொல்லுவோம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் புத்தி சுமாராக இருந்தால் என்று அவசரமாக வெளியில் வந்துட்டு புத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டேன் வேடிக்கையாக சொல்கிற வழக்கம் உண்டு இல்லையா? ஒவ்வொரு போர்ஷனாக தானே சேர்க்குறாங்க. அது மாதிரி இல்லாமல் முழுமையான வளர்ச்சியோடு வரணும். தசமே மாசி சூதவே, இயல்பாக அது நேச்சுரல் ப்ராசஸில் வெளியில் வர்றதுக்கு தான் சூத்தின்னு பேர், பிரசூத்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? காவியம் மாதிரி வேதம், யதேயம் பிருத்திவி மகி திஷ்டந்தி கர்ப்பமாததே. பிருத்திவி என்பது மாதா, தௌஹு என்பது பிதா என்று ஒரு உருவகம் ரூபகாலங்காரம் இருக்குது. தௌ பிதா பிருத்திவி மாதா பிரஜாபதிர்பந்து. வேறொரு இடத்துல விளக்கம் சொல்லும்பொழுது திலோகம் விண்ணுலகம் என்பது பிதா என்றும் தகப்பன் ஃபாதர் என்றும், பிருத்திவி என்ற எர்த்தானது மாதா என்றும், இது உலகத்துக்கே எல்லா பொருள்களுக்கும் மாதா, நமக்கெல்லாமும் பூமி மாதாங்கிறது வேறு விஷயம். ஆனால் மனிதனோ மக்களோ உணவு உண்ண வேண்டுமென்றால் அவைகளெல்லாம் உண்டாக்கக்கூடியது பிருத்திவி என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. இதில் முளைச்சது தான் எல்லாம் சாப்பிட்டாகணும். இந்த பிருத்திவி என்ற பெண்மணிக்கு திலோகத்திலிருந்து மழை என்றதான ஒரு புருஷன், திலோகம் என்ற புருஷன் தான் கொடுக்கும் ரேதஸ் என்கிறதான மழை ஜலம் மூலமாக தான் உள்ளே கர்ப்பம் தரித்து, அதன் பிறகு எள்ளுக்கு எள்ளு நெல்லுக்கு நெல்லு கொள்ளு கொள்ளு அது வேறு விஷயம். அது நடுப்புற இருக்கக்கூடிய நிமித்த காரணங்கள், எள்ளு போட்டவனும் எள்ளு தான் வரும். இப்போ எள்ளை வச்சுட்டு எனக்கு வேர்க்கெள்ள வரலன்னு சொல்ல முடியுமா? அது விஷயம் இல்லை. எதற்கும் பிருத்திவியானது மாதாவாக இருந்து கர்ப்பம், அங்கே என்ன நடக்கிறது? ஆட்டோமேட்டிக்காக தேவலோகத்திலேருந்து மழை என்ற வழியாக திலோகம் கொடுக்கக்கூடியதான எசன்ஸ் ரேதஸை அடைந்து, யதேயம் பிருத்திவி மகி திஷ்டந்தி கர்ப்பமாததே. திஷ்டந்தி என்றால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருந்து கொண்டுன்னு அர்த்தம், நின்று கொண்டு என்று அர்த்தம் இல்லை. எவ்வளோ இப்போல்லாம் ஒரு பிரசவம் ஆனோடனே அடாடாடாடா செத்து பொழைச்சா பத்து பொழைச்சா இனிமேல் எப்படி, அதெல்லாம் கூடவே கூடாது, நமக்கு ஒருவர்னு சொல்கிறானே பயப்படவே வேண்டியதில்லை. நம்ம முன்னோர்கள் எங்கள் பாட்டிக்கெல்லாம் 16, 13, 12 எல்லாம் டபுள் டிஜிட்டு தான், சிங்கிள் டிஜிட்டே கிடையாது. அந்த மாதிரி இருந்த காலம் ஒன்று உண்டுன்னு சொன்னாலே இப்போ இவாளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும்போது. இன்றைக்கி கூட ஒரு பெரியவர் பேசியிருக்கார் ஒரு சபையில், நம்ம இந்துக்கள் பாரத சம்ஸ்காரங்கள்லாம் நல்லா வளரணும்னா நம்முடைய ஜனத்தை கட்டாயம் வளரணும், இதை குறைச்சாகணும்னு நாம் பண்ணுறதுங்கிறது பிற்காலத்தில் வரக்கூடியதான பெரிய தீமையை விளைவிக்கக்கூடியது என்ற கருத்தை இன்றைய தினம் ஒருவர் பேப்பரில் சொல்லியிருக்காருங்கிறத நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இது அசட்டுத்தனம்னு சொல்கிறவா சொல்லிகிட்டு இருக்கட்டும், நாம் உள்ளது உள்ளபடி சொல்லிகிட்டு இருக்கணும் இல்லையா? அதுபோல் யதா திஷ்டந்தி கர்ப்பமாததே, திஷ்டந்திங்கிறதுக்கு ஆல்வேஸ் ரெடியாக ஸ்டடியாக ஸ்டர்டியாக இருக்கிறதுக்கு தான் திஷ்டந்தி பேர். நல்லா நிற்குமா சார்? திஷ்டுங்கிறதுக்கு டு ஸ்டாண்டுன்னு அர்த்தம் சொன்னால் அது நல்ல முறையில் சத்து குறையாமல் இருக்க வேண்டும். நாம் ஏதோ ஒன்று ஒன்று வந்தால் சத்து குறைஞ்சி போகிறது நினைக்கிறதுங்கிறது நம்முடையதான ஒரு லாஜிக்கலாக இருக்கக்கூடிய குறுகின மனப்பான்மை தான். வேதங்கள் அப்படி சொல்லலை. அதுக்காக நீங்கள் நினச்சதுக்காக ஏட்டு வரும்னு நான் சொல்லவில்லை, அது வேறு விஷயம். இதனால் அது கெடுதல்னு சொல்கிறது இல்லைங்கிறது தான் இப்போ விஷயம். யதேயம் பிருத்திவி மகி, அதனால தான் பெருமை வாய்ந்தது. திஷ்டந்தி கர்ப்பமாததே, அதுபோல் இந்த பெண்ணானவள் ஏவம் தொங்கர்ப்பமாதஸ்வதசமே மாசி சூதவே. இது பல்லவி மாதிரி வரும். ஏ பெண்ணே, இப்போ நம்முடைய சேர்க்கை மூலமாக உன்னுடைய வயிற்றில் கர்ப்பப்பையில் நல்ல கர்ப்பத்தில் சிசு வளர வேண்டும், அது 10வது மாதம் பிறக்க வேண்டும். தசமே மாசி சூதவே யதா பிருத்திவ்யக்னி கர்ப்பாத்யௌர் யதேந்திரேண கர்ப்பிணி வாயுர் யதா திஷாம் கர்ப்ப ஏவம் கர்ப்பம் ததாமிதே. 3 சிமிலி, சிமிலின்னா உபமாலங்காரன்னு பேர். அந்த ஓமையில் இருக்கக்கூடிய தன்மைகளெல்லாம் இங்கும் உண்டுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு ஓமை சொல்லக்கூடியது காவியங்களில் கூட இல்லை என்பது என்னுடைய அடியனுடைய கருத்து. அதாவது இந்த கர்ப்பம் ஏற்படுவதனால அவளுக்கு ஒரு விதமான தளர்ச்சியோ ஓய்வோ சிரமமோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு 3 உதாரணங்கள்.
யதா பிருத்திவ்யக்னி கர்ப்பா. இந்த பிருத்திவிங்கிற எர்த்துன்னா சாலிடாக உள்ளதான எல்லான்னு வச்சோங்களேன். நான் தான் இப்போ சத்தம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, கல்லுக்கு கல் வேகமாக உரைச்சினா ஒரு நெருப்பு பெரிய வரும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தண்டவாளத்தில் வேகமாக ஓடச்சு, நீங்கள் இந்த சைடில் நின்று பார்த்தீங்கன்னா இந்த தண்டவாளம் இந்த இரும்பும் அந்த அரும்பும் உரையரிச்சு ஒரு இது வரும். ஒன்றும் வேண்டாம், நம்ம மரத்தில் கத்தி சாணம் பிடிக்கிறவனுக்கு தெரியும். ஆக இந்த பிருத்திவிங்கிறதுக்கு கடினமான உராய்வதனால் அக்னியை ஏற்படுத்தக்கூடிய, இப்போ வேதம் என்ன நினைக்கிறது, ஒன்றிலிருந்து ஒன்று வெளியில் வந்தால் அது முன்னாடி அதுக்குள்ளே கர்ப்பமாக இருந்திருக்கணுமா இல்லையா? அதான் இங்கே புரிய வேண்டிய விஷயம். பிருத்திவியில் கடினமான பொருள்களில் எப்படி அக்னியானவர் கர்ப்பத்தில் இருக்கிறாரோ எப்பொழுதும், அல்லது அக்னியை தனது கர்ப்பத்தில் எப்பொழுதும் எப்படி பிருத்திவியானது தாங்கி கொண்டிருக்கிறதோ, அதுக்காக பாரமாக இந்த மண்ணுக்கு மரம் பாரமாக, மரத்துக்கு இலை பாரமாக, கொடிக்கு காய் பாரமானு ஒருத்தர் பழினார் இல்லையா, பெற்றெடுத்த குழந்தை பெற்றெடுத்து அல்ல பெறுவதற்கு முன்னாடியே. இதை சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, ரிக்வேதத்தை சேர்ந்த ஐதரேய உபநிஷத்து. அந்த ஐதரேய உபநிஷத்தில் இந்த கர்ப்பத்தை பற்றியும் கர்ப்பிணியை பற்றியும் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில், தன்னையே மறு வடிவமாக மறுபிறவியில் இன்னொரு வடிவமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் ஜாயா என்று பெயர்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயும் தானே ஆத்மாவி புத்திரநாமாசி என்ற பெருமை, தாய்க்குலத்துக்குள்ள பெருமை இதிலேருந்து விளங்குறது. இவள் தன் கணவனை போல இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை உண்டு பண்ணணும்னா மனைவியை தவிர பெண்ணை தவிர யாரால முடியும்? இந்த ஃபோட்டோ எடுத்தால் அது பேசுமா, அது ஆளுமா? எனவே பிம்பாதி ஓத்திதோ பிம்பு ராமதேகா ததா பருவன்னு ராமாயணம், ராமன் மாதிரியே இருந்தாலும் லவகுஷா, ஆனால் யாருக்கும் தெரியாது சஸ்பென்ஸ். ஏதோ பாடிண்டே வந்தா என்னடா ராமன் டிட்டோ மாதிரி இருக்கே, ஜெராக்ஸ் மாதிரி இருக்கே. ஏன்னா பிம்பாதி ஓத்திதோ பிம்போங்கிறார், என்னுடைய முகமானது இப்போ இந்த வீடியோ எடுத்து அதில் போரிச்சே அது வந்து ராமூர்த்தி சாஸ்திரம் மாதிரியாக இருக்கும், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரம் மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் கேமரா ஒழுங்கான கேமரான்னு அர்த்தம். அது பேபி சாஸ்திரம் மாதிரியாக இருக்கும். பிம்பத்திலிருந்து பிரதிபிம்பம் என்றால் ஃபோட்டோ என்று அர்த்தம். ஜெராக்ஸ் ஃபோட்டோ எல்லாம் கூட கொஞ்சம் மாறினாலும் மாறும், இது மாறவே மாறாது. 99.9999 இருக்கிறே. அங்கே என்ன பண்ணுறார், யதா பிருத்திவி அக்னி கர்ப்பா. அதே போல் தேவலோகத்துக்கு முக்கியமான எசன்ஸாக இருக்கிற ஆள் இந்திரன், தேவலோகத்தில் இந்திரன். ஜௌஹூங்கிறதான பதம் ஸ்ரீலிங்கம். எனவே திலோகம் என்ற பெண்மணி எப்படி இந்திரனை கர்ப்பமாக தரித்திருக்கிறாளோ, அந்த கர்ப்பத்தினால் அவளுக்கு எந்த விதமான ஒரு சிரமமோ தள்ளாமையோ வீக்னஸ்ஸோ எதுவுமே இல்லை என்பதை இந்த உதாரணங்களேந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும். ஜௌர்யதேந்திரேண கர்ப்பிணி, அடுத்த ஓமைக்கு பல கோடி ராஜ்யம் கொடுக்கலாம். வாயுர் யதா திசாம் கர்ப்பா, சயின்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும். அந்தந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு எல்லாம் இருக்குது. இவைகளிலிருந்து தான் காற்று வருகிறது. திக்கு என்றால் ஸ்ரீலிங்கம் சம்ஸ்கிருதத்தில், திக் திசௌ திசா திசாம், எண் திசைகள் அல்லது 10 திசைகள். தசரத்தான்னா 10 திசையில் தேர் செல்லக்கூடியதனால் தசரத்தான்னு பேர் அவருக்கு. அவருடைய கார் அப்படி போகுமா, நம்ம கார்லாம் எத்தில் போகிறதே கஷ்டமாக இருக்குங்க, நல்ல ரோட்லேயே போக மாட்டேங்கிறது. தசரதர் வண்டி மரத்தில் பண்ண தேரானது அந்த காலத்தில் விண்ணுக்கு சென்றது, மண்ணுக்கு சென்றது, பாதாளத்துக்கு சென்றது என்று சொல்கிறார்கள். 10 திசைகள். இந்த திசைகள் என்ற பெண்மணிகள் எவ்வாறு வாயு என்றதான இன்றியமையாததான எல்லோருக்கும் பிராணசக்தியை வளர்க்கக்கூடிய காற்றை கொடுக்கிறதோ, தன்னிடத்தில் கர்ப்பமாக வைத்து கொண்டு இருக்கிறது தான் வருதுங்கிறது இதில் தெரியுது. விசிறி ஆட்டினா காற்று வருதுன்னா காற்று ஏதாவது இவர் கிரியேட் பண்ணாரங்க, இட் இஸ் தேர் இன் த ஸ்பேஸ், இந்த டைரக்ஷன்ஸ் இருக்கவே இருக்குது. உள்ளே இருக்கிறது வெளியில் வந்தால் தான் கர்ப்பம்னு பேர். தடார்னு ஏதோ ஒன்று பூந்து உங்களுக்குள்ளேருந்து வெளில வந்ததுன்னு அது கர்ப்பம்னு பேர் இல்லை. ஐதரைய உபனிஷத்தில் அவள் கர்ப்பம் தரிக்கிறாளேன்னு சொல்லிவிட்டு, அது எப்படி சார் நம்ம உடம்பில் சின்ன ஒரு குரோத்து எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னு அது கட் பண்ணி எடுக்கணுங்கிறான், 500,000 ரூபாய் செலவழிக்கிறான். ஒரு பெரிய மனித வடிவமானது உள்ளுக்குள்ளே கர்ப்பமாக இருக்கே, அந்த அம்மாவையே ஹிம்சை பண்ணலேன்னு ஒரு கேள்வி வேதம் சொல்கிறது. ஆத்மபூயங்கச்சதி, அழகான விஷயம். ஐதரைய உபநிஷத்தில் என்ன கான்டெக்ட்ஸுங்கிறத விளக்கினா அதுவே பெரிய உபநேசமாயிடும். கர்ப்பங்கள் ஏற்படுவது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சு பிறவாமை வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணங்க, உடலோடு உடல் சென்று விடுகிறது. நமக்கு தவிர வெளியாக இருந்தால் தான் அதனால் பாரம். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா பந்துக்களோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து
மூணு சீட்டுக்கு பதிலாக ஒருத்தரோ ரெண்டு பேரும் உட்காருன்னா நமக்கு பாரமாக தெரியாது. புது ஆழிய மாதிரி ஒரு சாஸ்திரி வந்தால் சார் சார் அதெல்லாம் முடியாது சார், எங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனால் நம்மடவான்னு இருந்தாலே பாரம் தெரியாது. அது நம்மடவா இல்லை, நாமாகவே ஆயிடுறது. அந்த குழந்தையான வளரும் பொழுது தாயினுடைய வளர்ச்சி, உடல் வளர்ச்சியும் அந்த வளர்ச்சியும் சேர்ந்து ஒரு வளர்ச்சியாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது. அப்போது அவளுக்கு பாரமாக தெரியறது இல்லை, சிரமம் இல்லாமல் ஆறுதுங்கிறத அந்த வேதமும் சொல்கிறது. வாயுர் யதா திசாம் கர்ப்பா இந்த மாதிரி உதாரணம் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது சுலபமான விஷயம், ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயம், இன்றியமையாத விஷயம். அந்த அதனால் வாயுவானதான ஒரு கர்ப்பத்தை எவ்வாறு திக்குகள் என்ற பெண்மணிகள் சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ, வெளிவிடுகிறார்களோ, ஏவங்கர்ப்பம் ததாமிதே, அவ்வாறு நான் உனக்கு இந்த கர்ப்பத்தை ஏற்படுத்துகிறேன். இந்த மந்திரங்கள்லாம் கேட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருப்பாருங்க. ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமியுடைய அனுகிரகமும் ஆக்ஞத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது.